ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ரீசெண்டாக ஒரு 50 டேஸ் முன்னாடி புக் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அதில் நான் வாங்கின புத்தகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக் எக்ஸிபிஷனில் வந்து நான் வாங்கின புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெண் ஏன் அடிமையானால் பெரியாரோட புத்தகம். இது ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசைப்பட்ட புத்தகம், பட் படித்தது இல்லை. ஆனால் அதை படித்து படிக்க ஆரம்பித்தோன்னு எனக்கு தோண விஷயம் என்னென்னா, இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட கருத்து தானே. ஏற்கனவே நம்ம 10th புக்கில் வந்தது, ப்ளஸ்ஸு எல்லாமே கேள்விப்பட்டதாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி வளர்ந்துட்டு தான் வருது. ஸோ இப்போ நம்ம இதை படிக்கிறப்ப அந்த அளவுக்கு இம்பேக்டாக இல்லை. நல்லா இருக்குது, சொன்ன கருத்துக்கள் நல்லா இருக்குது, பட் இம்பேக்ட் ஏற்படுத்துறது வந்து அந்த அளவுக்கு ஏற்படுத்தலை. நான் பாதி தான் படித்தேன். அதுக்கு மேலே என்னடா எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருக்குன்னு ஒரு தாட் வந்தோன்னா அப்படியே வச்சுருக்கேன், என்ன படித்து முடிக்கல. அண்ட் ரெண்டாவது புக் வந்து இந்த புக்கு தான். அதாவது நான் வந்து இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டதில்லை, பட் வெளி தோற்றத்தை வச்சு வாங்கினேன். வெளி தோற்றத்தை வச்சு என்னென்னா, பிரிட்டன் உளவாளிகளின் ஒப்புதல் வாக்கு மூலம்னு போட்டிருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, வாங்கி படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். இதை பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு, 3rd உலக நாடுகளை சிதைக்க உளவாளிகள் நடத்திய சதி குறித்த ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, படிக்க ஆரம்பிக்கணும் இனிமே தான். பட்டு இதில் போட்டிருக்க விதம், அந்த அட்டப்படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்காக வாங்கின புக்கு தான் அது. இந்த புக் அதாவது பெண் ஏன் அடிமையான வந்து 80 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே விலை தான், 80 ரூபாய்க்கு வாங்கினேன். ரெண்டுமே 80 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இந்த புக் எக்ஸிபிஷன்லாம் வாங்கின புக்ஸில் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். அடுத்த புத்தகம் ஆதித்ய கரிகாலன். இதை பற்றி நம்ம ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் பாருங்கள், நம்ம சேனல்லே இருக்கும். இதை வந்து ஒரு நைட்டில் படித்து முடித்தேன். இந்த புக்கோட விலை வந்து 290 ரூபா. இன்ப பிரபஞ்சனால் எழுதப்பட்டது. இதுவும் புனைப்பு கதை தான். நான் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருக்கும், அதாவது பொன்னியின் செல்வனில் வந்து புனைப்பு கதையாக தான் ஆதித்ய கரிகாலன் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரியலாக இருக்கும்னு நினச்சிவாங்களே, பட் இதுவும் புனைப்பு கதை தான். இருந்தாலுமே ரொம்ப 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 நல்லா இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதாவது நீங்கள் வந்து சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் புனைப்பு கதை தான். ஆதித்ய கரிகாலனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பாகம் 2, ஆதித்ய கரிகாலன் 2. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அண்ட் பெருசாக தான் இருக்கும், பட் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து அருமையாக இருக்கும். படித்து பாருங்கள். இதில் வந்து மொத்தம் 370 பக்கத்துக்கு மேலே இருக்கும். ஃபஸ்ட்டு புக் வந்து சின்னதாக இருந்துச்சு, ஸோ நான் ஓவர் நைட்டில் படித்து முடித்தேன். இது வந்து கொஞ்சம் லேக் அடிக்குங்க, லேக் அடிக்கும். 10 நாள் எடுத்துக்கிச்சு எனக்கு படித்து முடிக்க. கொஞ்சமாக தான் படித்து முடித்தேன். இதோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து தி சைலண்ட் பேஷண்ட். இது வந்து என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணால், ஸோ அதனால் வாங்கின புத்தகம் தான் இது. இதோட விலை வந்து 400 ரூபா. புக் எக்ஸிபிஷன் வந்து 10% ஆஃப்னு எடுத்தனால 360 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. இங்கே பாருங்கள், கவர் கூட பிரிக்கலை, அப்படியே புதுசாக இருக்குது. இனிமேல் தான் பிரித்து படிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகுமா, இல்லை க்ரைம் நாவல் மாதிரி போகுமா, எப்படி போகணே தெரில. இனிமேல் படிச்சுட்டு நான் உங்களுக்கு என் கருத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்ன புத்தகம் இது. அதாவது ஒரு நாவலாக நல்லா இருக்குன்னு சொன்ன புத்தகம், அதனால வாங்கி வச்சிருக்கேன். ஆதித்ய கரிகாலன் நான் படித்து முடிச்சனால என்னோட ஃபேவரட்னு சொன்னேன். இது இப்போ தான் படிக்க தொடங்கியிருக்கேன். முதல் 2 சாப்டர்ஸாக அது மட்டும் தான் படிச்சிருக்கேன். இன்னும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ட்ரீம் புக்கு. எப்போ 2018 வந்துச்சு எனக்கு, 2019 தான் இந்த புக்கை பற்றி தெரிய வந்துச்சு. அப்போ இருந்து வாங்கணும் 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 சொல்லி 3 வருஷம் கழித்து வாங்கின புக்கு தாங்க இது. இது வந்து ஹார்ட் கவரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பொன்னியின் செல்வன் மாதிரி காப்பீஸ் வந்து எல்லா இதுலேயுமே இல்லை, ஒன்லி ஹார்ட் கவரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபீஸ் ஆன்லைனில், 10% ஆஃப் புக் எக்ஸிபிஷனால 1400 நினைக்கிறேன். 1400-1350 கிடச்சிட்டு, ஸோ வாங்குறப்பே அவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ நாள் வாங்க ஆசைப்பட்டு வாங்கின புத்தகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. அந்த 2 புக் படிக்கிறப்பே ஹிஸ்ட்ரியாக படித்து போட்டு தகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உடனே ஸ்டார்ட் பண்ணால் வேள்பாரியும் நல்லா இல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை. இப்போ தான் 2 சாப்டர்ஸ் படித்து முடிச்சிருக்கேன். போக போக வேகம் எடுக்கும்னு நினைக்கிறேன். முதல் ஒரு 20 பக்கம் படிச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சுங்க. அதாவது என்ன சொல்ல வருவார்னா, காட்டை ஆள்றதுக்கு யாராலுமே முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயம் சு வெங்கடேசன் சொல்லியிருப்பார். விகடனில் அது வந்துச்சு. ஸோ அவர் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பார்ப்போம் ஃபுல்லாக படித்து முடிச்சுனா என்னென்னு சொல்கிறேன். நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக, அதில் சந்தேகம் இல்லை. கற்பனைக்கு தீனி போடும் ஒரு நாவல்லாம் வேள்பாரிங்க. வேள்பாரி கண்டிப்பாக வாங்கி படிங்க, விலை அதிகம்தான். கிண்டிலில் கூட இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் ஹார்ட் கவரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. போலியா அதாவது போலியா அச்சடிக்க ஆரம்பிக்கலன்னு அந்த புத்தகத்தை, அது ரொம்ப நல்லது. புக்கை பார்க்குறப்பே ஒரு விஷயம் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த தாக்கம் அது வந்து இதில் நிச்சயம் ஏற்படும். நீங்கள் பாருங்களேன், புக் லவ்வர்ஸ்க்கு அந்த ஃபீல் இருக்கும், பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவியங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி புக்கில் ஏகப்பட்ட இடத்துல ஓவியங்கள் வரும், பார்த்தோன்னே எப்பா இதை வாங்கியே தீரணும்னு தான் தோணும்.
பெஸ்ட்டுங்க. வேல் பாரி படித்து முடிச்சுட்டு நான் நம்ம சேனலில் ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இந்த புக் எக்ஸிபிஷன்லாம் 3000 ரூபா காலியாக போச்சு. வேல் பாரி நான் கடைசி வரைக்கும் வாங்கலை, ரொம்ப யோசிச்சு அதுக்கடுத்து வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு தான் வாங்கினேன். ஆனால் அது எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே இல்லை, மொத்தமே அந்த புக் எக்ஸிபிஷனில் எப்படி ஒரு 150 கடைக்கு மேலே இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 150 கடை இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து வேல்பாரி வந்து ஒரு கடையில் தான் இருந்துச்சு, நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு கடையில் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு டிமாண்டில் இருக்க புக்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணாலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது, அமேசானில் போய் செக் பண்ணாலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு டிமாண்டில் ஒரு உள்ள புக்கு தான் வேல்பாரி. ஸோ வாங்கி படித்து பாருங்கோ, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை இட்ஸ் பாரதி, குட் பை, சைனிங் ஆஃப் யுவர் சேஷன் பா, பாய்.